சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வருமான வரித்துறை அதிகாரியாக போஸ்டிங் வேணும்னு ஆசைப்பட்றீங்களா? படிச்சிருக்கீங்களா? ஆஹா, அதெல்லாம் தேவையில்லை. சுவர் எது குவிப்பீங்களா? லாங் ஜம்ப் தெரியுமா? ஹை ஜம்ப் தெரியுமா? யூ ஆர் அப்பாயிண்டட். நெக்ஸ்ட்டு, செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீட்டுக்கு மட்டும்தான் ரெய்டு போல. அவர் தொடர்புல இருக்கக்கூடிய எல்லாரோட வீடுகளுக்குமே ஐடி அதிகாரிகள் ரெய்டு போயிருக்காங்க. 1000 அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ளே குதிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஐடி ரைடு இதுதான். திருடன் கூட இப்போ பகலில் வந்து திருட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஐடி அதிகாரிகள் நைட்டில் தான் வந்து கதவை தட்டி நாங்கள் ஆவணங்களை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூத்துங்கிறது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, சோதனையெல்லாம் முடிச்சிட்டிங்களே, எவ்வளவு ரூபா கைப்பற்றிருக்கீங்க, என்னென்ன ஆவணங்கள்லாம் பறிமுதல் செஞ்சுருக்கீங்க, எவ்வளவு வரவு செலவு கணக்கு எவ்வளவு இருக்குது, எவ்வளோ ஃபைன் போட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் சொல்லுவாங்களான்னு பார்த்தா, இன்ன வரைக்கும் ஒரு ஐடி அதிகாரிகள் கூட அந்த மாதிரி வாயை திறந்ததாக சரித்திரமே கிடையாது. ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள் மேலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸை வச்சு நீங்கள் ரைடு போங்க. அப்படின்னா ஏடிஎம்கேவை நீங்கள் மிரட்டுறீங்களா? சென்ட்ரல்லேருந்து நான் அனுப்புகிறேன் டிஎம்கே காப்பு வைக்கிறதுக்குன்னு வந்திருக்கக்கூடிய ஐடி ரைடு இது அப்படிங்கிறாங்க. என்னென்னலாம் கூத்துலாம் மக்களவை தேர்தலை வச்சு பாவலா பண்ணுறாங்கங்கிறத டீட்டெயிலாக பேசுவோம் வாங்க. இது பிரசாத் சிக்னேச்சர். ரோட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு சின்ன குழந்தைகளுக்கு இடையில சண்டை அப்படின்னா, அந்த ஒரு குழந்தை அந்த பஞ்சாயத்துக்கு பண்ண ஒரு குழந்தையோடைய சண்டை போடுறதை விட்டுவிட்டு தன்னோட வீட்டிலேருந்து ஆளை கூப்பிட்டு வரும், அம்மாவையா அப்பாவையா பாருங்க நீ அடிச்சு விட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி கதையாக இருக்குது ஏடிஎம்கே மற்றும் டிஎம்கே நடத்தக்கூடிய கூத்து அப்படிங்கிறது. டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இடையில வந்து ஒரு ஃபைட்டு, எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா இதுதான் இப்போ ரெண்டு பெரிய கட்சி. இதில் டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அதிகாரம் அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் மாஜி அமைச்சர்கள் மேலே ரெண்டு பேர் மேலே விஜிலன்ஸ் மூலியமாகவும், அதுக்கப்புறம் நம்ம ஊழல் தடுப்பு இயக்கணும் டிவிஎஸ்சி மூலியமாகவும், சபாநாயகர் மூலியமாக அதுக்கப்புறம் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இதெல்லாம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்படி ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கியமான மாஜி அமைச்சர்கள் மேலே வழக்கு அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் நெருக்கடி கொடுக்கும்போது, உடனே இங்கிருந்து அழுதுகிட்டு ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அந்த ஓல்டு அமைச்சர்கள் எல்லாருமே சென்ட்ரலில் போய் அழுகிறாங்க. பாருங்கள், நீங்கள் வந்து உங்களோட நாங்கள் கூட்டணி வைக்கணும்னு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், வந்து உங்கள் ஆளுங்க நாங்கள், நீங்கள் சொல்லி வந்து நாங்கள் காலில் விழுங்காமல் இருப்போமா? காலில் விழுந்தே பழக்கப்பட்டவங்க ஏடிஎம்கேக்காரங்க, ஜெயலலிதா காலில் விழுந்த நாங்கள் உங்கள் காலில் விழுக மாட்டோம்னு சொல்லுவோமா? அதுவும் எடப்பாடி அவர்கள்லாம் வந்து அவர்லாம் உழுக ஆரம்பித்தார்னா எந்திரிக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்க நாங்கள்லாம், எங்களை போய் நீங்கள் வந்து டிஎம்கேக்காரங்க அடிக்கிறாங்க, நீங்கள் சப்போர்ட்டுக்கு வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆளை கூப்பிட்றதுக்கு டெல்லி போக. அதுக்கப்புறம் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகலாம் வந்து, சரி கர்நாடகாவில் தான் நம்மளை அடித்து துரத்தி விட்டாங்க, ஒட்டுமொத்தமாக நாட்டை விட்டு அடித்து துரத்துறதுக்குன்னு 6 மாதமோ 7 மாதமோ தான் இருக்குது, எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அதுவும் போச்சு. அதுவும் கரூர் பக்கம் கோயம்புத்தூர் பக்கம்லாம் செந்தில் பாலாஜியை மீறி ஒரு வேலையும் செய்ய முடியாது. டிஎம்கேல முக ஸ்டாலின், சபரீசன், உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கினோம்னா, கள வீரர்களை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுல சென்னையில் எப்படி சேகர் பாபு கிங்காக இருக்காரோ அதே மாதிரி தான் கரூர் பக்கம் ரூபாயை கையாள்றதையும் ஆட்களை வச்சு ஒரு வேலையை திறம்பட முடிக்கிறதுலையும் எலெக்ஷனுக்கு சூப்பராக வேலை பார்க்குறதுலையும் தன்னை ஒரு அசைக்க முடியாத ஒரு ஜாம்பவான நிரூபித்தவர் தான் செந்தில் பாலாஜி. அமைச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளாக அவர் பட்ட கஷ்டத்துக்கு கிடைத்த பலன் தான் அமைச்சர் அப்படிங்கிற போஸ்டிங். 2011 அதுக்கப்புறம் 2021 இப்போது அமைச்சராக மாறியிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு உழைப்புக்கு பேர் போன செந்தில் பாலாஜி மேலே ஏகப்பட்ட புகார்கள் கடந்த 2 மாதங்களாகவே தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அமலாக்கத்துறையினுடைய ஆக்ஷன்லாம் அடுத்த 2 சிட்டிங்குள்ளே கண்டிப்பாக கைது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இது தொடர்பாக நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம். நம்ம வீடியோ போட்ட அடுத்த நாள் இந்த ரைடு நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செந்தில் பாலாஜி மேலே எதுக்கு இவ்வளவு பெரிய காட்டம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் பார்க்க வேண்டிய தேவை. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்ன நடந்ததுங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். மொத்தம் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் ஐடி ரைடு அப்படிங்கிறாங்க. சுவர் ஏறி வந்து இரவு நேரத்தில் கூட வந்து சுவர் ஏறி குதித்து வந்து அசோக்கினுடைய அவர்களுடைய வீட்டில் வந்து கதவை தட்டியிருக்காங்க. அசோக் ஊரில் இல்லை, அசோக் யாருன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய சொந்த தம்பி. அவருடைய வீட்டில் அவங்க சொந்தக்காரவங்க மட்டும்தான் இருக்காங்க, அசோக் வீட்டிலே இல்லை. அப்போ அசோக் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஏறி குதித்து கதவை தட்டியிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க.
ஜம்ப் பண்ணி லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் தெரிஞ்ச ஆளுங்க எல்லாமே ஐடி அதிகாரிகளாக தான் இருப்பாங்க போல். சோரேறி எப்படி இப்படி திருட்டுத்தனமாக குதிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வந்து புகுந்து ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அது மூலமா ஆவணங்கள்லாம் திரட்டி மக்கள் முன்னாடி காமிச்சாங்கன்னா சந்தோஷம். அப்படி எதுவுமே ஆவணங்கள் எதுவும் கிடைக்கல அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ட்டையாவது லேடிஸ்டையாவது சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டாவது போகக்கூடிய வழக்கத்தை வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஐடி அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி அத்துமீறி உள்ளே நுழைஞ்சிருக்காங்க, காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கல, நம்ம சொல்லலை, டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நேரடியாக எங்ககிட்ட தகவல் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற ஒரு விடயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த விதமான தகவலுமே கொடுக்காம ஒரு கரூர் எஸ்பி சுந்தரவதனம் அவர்கிட்ட எந்த தகவலுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி அவர்களும் சொல்கிறாங்க, கரூர் எஸ்பியாக இருக்கக்கூடிய சுந்தரவதனம் அவர்களும் சொல்கிறாங்க. ஸோ எந்த விதமான அறிவிப்புமே இல்லாமல் ஐடி அதிகாரிகள் வந்து தமிழக காவல்துறையை நம்பாமல் வந்ததோட விளைவு தான் இன்னைக்கு ஐடி அதிகாரிகளுடைய கார் உடைக்கப்பட்டிருக்கு. சரி, தகவல் கொடுக்காமல் வந்தாங்கன்னா அரசியல்வாதிகளுடைய தொண்டர்கள் வந்து காரை உடைச்சிடலாமா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்குறது நியாயமானது தான். ஆனால் தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன், தலைவனை நேசிக்கக்கூடிய தொண்டை வந்து அந்த இடத்துல போய் நிற்கும் போது அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிற்கும் போது தொண்டர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல செய்தி வைரலாகிட்டு இருக்கு. கரூரில் இருக்கிறவங்க பூரமே செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆட்களுடைய இடங்களில் பூரா அப்படியே உள்ளே வந்து உட்காடுறாங்க. அப்படி உட்கார போது தான் வந்து இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வீரியமாக ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இது குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு செந்தில் கார்த்திகேயன் அவருடைய வீடுகள்லாம் வந்து தொண்டர்கள் வந்து படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட வீட்டை சுற்றி அதிகாரிகள் வந்து சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவலாம் வந்திருக்கு. சென்னையில் கரூரில் இப்படி தமிழ்நாடு முழுவதும் 40 இடங்களில் செந்தில் பாலாஜியோட வீட்டில் மட்டும்தான் ரெய்டு நடக்கலை. அவர் சார்ந்திருக்கக்கூடிய அவரோட நண்பர்கள், அவரை தொடர்பு இருக்கக்கூடிய நண்பர்கள், அவருடைய நண்பரோட நண்பரோட வீடுகள், இப்படி எல்லா இடங்கள்லையுமே வந்து சோதனை நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சென்னையாளர் செய்தியாளர் சந்திப்பில் கூட செந்தில் பாலாஜி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். 2006 அப்புறம் நான் எந்த சொத்துமே வாங்கலை என் பேரில், என் குடும்பத்தின் பேரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஏன்னா எனக்கு தேவையான சொத்துலாம் இருக்குது, நான் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான சொத்துக்கு இருக்குது, இனிமேல் சொத்து வாங்கி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, முதல்வர் இணையை வந்து ஒரு மதிப்பு மிகுந்த இடத்துல வச்சுருக்காரு, அவருக்கு நான் விசுவாசமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் பேரில் அவர் சொத்து வாங்கலை அப்படிங்கிறது அவரே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்து எந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கார், மின்சாரத்துறை, அதுக்கப்புறம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை, டாஸ்மாக், வளம் குளிக்கக்கூடிய டாஸ்மாக், அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஒரு அமைச்சராக இருக்கார் அப்படிங்கும்போது அவரை சுற்றி எவ்வளவு பணம் புரளும், அப்போது அந்த புரளக்கூடிய பணத்தை கூட எப்படி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாரு, இல்லை மற்றவங்களுக்கு பினாமி பேரில் வச்சுருக்காரா அப்படிங்கிற ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய அவசியம்தான். அதைத்தான் ஐடி அதிகாரிகளும் சோதனை பண்ண வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியும் வந்து பிரச்சாரத்தப்போ வந்து அவரோட வீட்டிலலாம் ரெய்டு பண்ணாங்க, அப்போலாம் வந்து சப்போர்ட் கொடுத்துக்கதான் செஞ்சாங்க. இதே இது வேலுமணியோட வீட்டில் போகும்போது எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, தொண்டர்கள்லாம் வந்து வாசல் வந்து உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணாங்களே, அது மாதிரியா இப்போ இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை விட மோசமாக நடந்திருக்கு, கார் கண்ணாடியெல்லாம் உடச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஐடி ஊழியர்களுடைய ஐடி அதிகாரிகளுடைய கார் கண்ணாடியை உடச்சிருக்காங்க. ஒரு ஐடி அதிகாரியினுடைய பெண் அதிகாரி அவங்கள சுற்றி வட்டமிட்டு அவங்கள அழுக வைக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. குறிப்பாக மேயர் கவிதா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அராஜகமாக சில வேலைகளை செஞ்சுருக்காங்க, பெண் அதிகாரிகளை மிரட்டியிருக்காங்கங்கிற மாதிரியான புகார்லாம் செய்தித்தாள்களில் செய்தியாக வெளியாகிருக்கு. இப்படிப்பட்ட விடயங்கள்லாம் செய்தியாகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் செந்தில் பாலாஜி ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் ஆர்எஸ் பாரதி அதுக்கு முன்னாடியே பேர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அதிமுகவினுடைய அமைப்புச் செயலர் ஆர்எஸ் பாரதி தொடர்ந்து வந்து இது வந்து டிஎம்கே மேலே பழி சுமத்தக்கூடிய பாஜகவினுடைய முயற்சி அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி சீமான்லாம் சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து ஒரு ப்ரெஸ் பீப்புள் ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க, சீமான்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போயிடுறார். ஏன்னா அந்த இந்த நிகழ்ச்சிக்கு சீமான் சொல்கிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிராஸ் பண்ணி போயிடுறார். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் காமெடியான விஷயங்கள் நினச்சி எப்பயுமே ஆர்எஸ் பாரதி வந்து ரொம்ப காமெடியாக பேசக்கூடிய நபர். இந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுறாரு, சிஎம் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது பாஜக தொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான ஐடி ரைடு அப்படிங்கிறது டிஎம்கேவை மிரட்டக்கூடிய வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணுறார். இது எல்லாத்துக்குமே பின்புலம் அப்படிங்கிறது ஏடிஎம்கேவினுடைய மாஜி அமைச்சர்கள் அந்த ரெண்டு பேர் வந்து டெல்லியில் போய் அழுததோட விளைவு தான் இவ்வளோ செந்தில் பாலாஜி மேலே வந்து ஐடி ரைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐடி ரைடு வந்து ஒரு பக்கம் நடந்தாலுமே ஜெயிலு, எலெக்ஷனில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், இந்த ரெண்டு விஷயம்தான் செந்தில் பாலாஜி வந்து சுற்றி நகரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது.
எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மக்களவைத் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளையும் இந்த தடவை வந்து கைப்பற்றணும்னு சொல்லிட்டு டிஎம்கே பெரிய அளவில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் குறைந்தபட்சம் 3 இல்லை 4 தொகுதியாவது ஏடிஎம்கேவோட சேர்ந்து சிட்டிங் பொசிஷனை உட்காந்துடணும்னு சொல்லிட்டு பாஜக முயற்சி பண்ணுது. அண்ணாமலையினுடைய தயவால் அடுத்து நடக்கக்கூடிய இந்த 2 மாத பிரச்சாரங்கள், 9 ஆண்டு மோடியினுடைய சிறப்பான ஆட்சி அப்படிங்கிறத மையப்படுத்தி அண்ணாமலை அவர்கள் போகக்கூடிய அந்த நடைபயணங்களாகட்டும், அவங்க பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, இந்த 2 மாத காலத்தில் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டு, இதையெல்லாம் அச்சீவ் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து பாஜகவால் கால் ஊன்ற முடியும், அதுவும் ஏடிஎம்கேவினுடைய துணையோட சிட்டிங் பொசிஷனில் உட்கார முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. இந்த கணக்கு வந்து பொய்யாக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடிய மேன் பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் 1-on-1 ஹீரோ அப்படின்னு பார்க்கும்போது செந்தில் பாலாஜி. அப்போ செந்தில் பாலாஜியை எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கும்போது 2011-15 போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தப்போ அவர் மேலே இருக்கக்கூடிய கேஸ் நீதி உயர்நீதிமன்றத்தில் செட்டில் பண்ணாலுமே அவுட் ஆஃப் த கோர்ட் வந்து எல்லா வேலையும் பஞ்சாயத்தை முடித்தா கூட அதுக்கப்புறமும் தொடர்ந்து வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த அமலாக்கத்துறை டைரக்டாக உள்ளே வந்து இப்போது அடுத்தடுத்த ஹியரிங்கில் செந்தில் பாலாஜியை கைது செய்யப்படக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்கு அமலாக்கத்துறை. ஆனால் இந்த மக்களவை தேர்தல் அப்படிங்கிற ஒரு விடயத்தில் ஜெயிக்கணும்னா செந்தில் பாலாஜி வெளியில் இருந்தால் தான் பிரச்சனை, அவரை உள்ளே கொண்டு போய் வச்சிடணும் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப மும்முரமாக இருக்குது. அதுக்கான காரணமும் கரூர் மட்டுமே அவருடைய ஏரியாவாக இருந்தால் பரவாயில்ல, கரூரை தாண்டி கோயம்புத்தூர் பெல்ட்டுக்குள்ளே அவர் நுழையிறது தான் பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனையாக இருக்குது. வானதி சீனிவாசன் எப்படி கோயம்புத்தூருக்கு தெற்கு தொகுதியை வந்து கைப்பற்றினாங்களோ அதே மாதிரி கோயம்புத்தூர் பெல்ட்டில், கோயம்புத்தூரில் தான் முக்கியமான பாஜக மீட்டிங் எல்லாமே நடக்கும். ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான ஒரு கோட்டையாக கருதப்படுவது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த ஏரியா. ஸோ அந்த ஏரியாவை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வேலையை பூரமே கரூர்லேருந்து போன செந்தில் பாலாஜியினுடைய ஆட்கள் எல்லாமே அங்கேயே தங்கி செட்டில் ஆகி மக்களவைத் தேர்தலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கிரவுண்ட் ரிப்போர்ட்டை சேகரித்த பாஜக தான் எலெக்ஷனுக்குள்ளே இவரை தூக்கி உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா செந்தில் பாலாஜியினுடைய ஆட்கள் அமைதியாகிடுவாங்க, கரூர்லையும் கோயம்புத்தூர்லேயும் நமக்கு பிரச்சனை இருக்காது, ஸோ கிட்டத்தட்ட 3-3 இல்லை 4 தொகுதிகள் வந்து நம்மளுடைய வசமாகிடும் அப்படிங்கிறது தான் பாஜக பண்ணக்கூடிய பிளான். அதுக்கு ஏடிஎம்கேவினுடைய அமைச்சர்கள் மீதும் முன்னாள் அமைச்சர்கள் மீதும் இவங்க கேஸ் போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க அப்படின்னா அதுவும் ஏடிஎம்கேக்கு நெகட்டிவாக போயிடும் அப்படிங்கிறதுனால ஏடிஎம்கேவை காப்பாற்றி கையில் வச்சுக்கிட்டு எடப்பாடியை வந்து தான் சொல்லக்கூடிய சொல்லுக்கு பூரா தலையாட்டக்கூடிய பொம்மையாக மாற்றி வச்சுக்கிட்டு ஓபிஎஸ்ஸையும் அப்பப்போ தடவி கொடுத்துட்டு ஏடிஎம்கேவை தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டில் 4 மக்களவை தொகுதிகளுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 20-22 அப்படிங்கிற ஒரு மாதிரியான எண் கணக்குலாம் இருக்குது. இந்த கணக்குகள் எல்லாமே வந்து தேர்தல் கணக்குகளுக்குள்ளே போயிடும், அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனால் செந்தில் பாலாஜி வீட்டில் நடத்தப்பட்ட ரைடு, அவருடைய தம்பி அசோக் வீட்டில் நடத்தப்பட்ட ரைடு, செந்தில் பாலாஜிக்கு சொந்தக்காரவங்க இருக்கக்கூடியவங்களோட வீட்டில் நடத்தப்பட்ட ரைடு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் நடத்தப்பட்ட ரைடு, இதெல்லாம் பற்றி அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் மடியில் வந்து எந்த விதமான கனமும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு வழியில் பயம் இருக்குது, டைரெக்டாக வந்து ஐடி ரைடுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி விட வேண்டியதானே, எதுக்கு வந்து ஐடி அதிகாரிகளை உள்ளே விடாமல் தடுக்கிறீங்க, போலீஸ் அதிகாரிகள் வந்து ஏன் வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு அண்ணாமலை கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் அடுத்து ஒவ்வொரு ஐடி அதிகாரிகள் போகக்கூடிய ஒவ்வொரு காருக்குமே தமிழ்நாட்டில் அந்த ஒரு காருக்கு 2 காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபியினுடைய உத்தரவு பறக்குது. இப்படி தமிழ்நாடு முழுவதும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஐடி ரைடு நடத்தியிருக்காங்க. சரி, இதில் என்னென்ன ஆவணங்கள்லாம் கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அந்த லிஸ்ட்டு இன்ன வரைக்கும் வெளியிடப்படலை. இது தொடர்பாக செந்தில் பாலாஜியும் கேட்டு பார்த்துட்டாரு, அவங்கக்கிட்டையும் எந்த விதமான விவரங்களும் இன்ன வரைக்கும் சரண்டர் பண்ணப்படலை. ஸோ இந்த ஐடி ரைடு அப்படிங்கிறது பயமுறுத்துறதுக்காக நடத்தப்பட்ட ரைடு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. மக்கள்கிட்ட ஒரு புது விதமான ஒரு அச்சத்தையும் டிஎம்கே கவர்மெண்ட் மேலே ஒரு புதிய ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் செந்தில் பாலாஜியை பயமுறுத்துறதுக்காகவும்
மீதி இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பாஜகவை எதிர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நிலைமை வரும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காகவும், ஏடிஎம்கேக்கு நான் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த சப்போர்ட்டை வந்து கொடுக்கறதுக்காகவும் வெறுமன கண்துடைப்புக்காக நடத்தப்பட்ட ஐடி ரைடாக தான் இதை நம்மளால் பார்க்க முடியுது. இது தொடர்பான மேலும் பல்வேறு விவரங்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.